My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu lula manavargal 12th standard results vandadilirundhu engineering seralan solli aasa padra manavargal kuda pesumbodhu avanga adhigama prefer pandra department enna solli paathinga computer science IT indha rendu department ku aduthu vera enna edupinga appdi solli ketom appadina ECE department ah solranga ECE ku aduthu neenga enna edupinga appdi solli keta avanga vera edhavu departments ah yosikiranga but triple E edupingala appdi solli namma manavargal kudutta oru kelviya kekkumbodhu illa sir triple E kashtam ECE dhaan easy ah irukum solli solranga adanal naanga ECE department dhaan edupom appdi solli solranga so ECE department ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித் பல வருடங்களாக இன்ஜினியரிங் படிக்க போகிற மாணவர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதற்குரிய பதிலாக அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் படிக்க போகிற மாணவர்கள் மத்தியில் ஈஸியை டிபார்ட்மெண்ட் என்னமோ ரொம்ப ஈஸியான டிபார்ட்மெண்ட் மாதிரியும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் என்னமோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் மாதிரியும் ஒரு பரவலான ஒரு மித் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகிறது. இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஈஸியை டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன வேற்றுமைகள் என்ன இந்த ரெண்டில் எது ஈஸி எது கஷ்டம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆசிரியராக கல்லூரியில் பணியாற்றின ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் ஈஸி டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். ஈஸி டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டில் எது ஈஸியாக இருக்கும் எது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே கஷ்டம்தான். இன்ஜினியரிங் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஈஸியாக படித்து முடிச்சுட்டு போகக்கூடிய பேப்பர் இன்ஜினியரிங் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்ஜினியரிங் ஈஸின்னு நினச்சி யாரும் சேர வேணாம். இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸான பேப்பர்ஸ் இருக்கும். அப்போ அது ஈஸியில் ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ட்ரிபிளியில் ஒரு சில கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், சிவில், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் கஷ்டமான பேப்பர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும், ஈஸியான பேப்பர்ஸும் இருக்கத்தான் செய்யும். அப்போ எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் மேக்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஒரு 4-5 செமஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிப்பீங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, 2, 3, 4 சொல்லி நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிப்பீங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸில் நேம்ஸ் உங்களுடைய சிலபஸை பொறுத்து நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த காலேஜ், ஒரு அட்டானமஸ் காலேஜ்னால் அவங்க வேறு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அனாயூனிவர்சிட்டி கீழே உள்ளதுன்னா அவங்க ஒரு சிலபஸ், அனாயூனிவர்சிட்டியுடைய சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதே ஒரு 4-5 பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸ் எனக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சூட்டபிளான சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு மேத்தமெட்டிக்ஸை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் திங் ஃபார் இன்ஜினியரிங். நீங்கள் எனி ஃபீல்டு போனாலும் சரி, அது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கனாலும் சரி தான், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திங்கன்னாலும் சரி, மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன், ஏரோனாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ், எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கனாலும் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இஸ் ஆல் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் இல்லை, இன்ஜினியரிங் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் காமன் சென்ஸ். ஸோ இதில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியரிங் கஷ்டம் தான். ரெண்டாவது, ஈஸி டிபார்ட்மெண்ட் ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் காமன் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஈஸி டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டுலேயுமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காமனாக இருக்கும். எலக்ட்ரானிக் ரிலேட்டடான எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஈஸி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இல்லைனா செகண்ட் இயரில் சர்க்கியூட் தியரியில் ஆரம்பித்து பேசிக் ஃபண்டமெண்டலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சர்க்கியூட் தியரியில் நீங்கள் பேசிக்காக ஒவ்வொரு சர்க்கியூட்னுடைய ஓம்ஸ்லானா என்ன, ஃபண்டமெண்டல் கிச் ஆஃப்லானா என்ன, கிச் ஆஃப் கரண்ட்லாம், வோல்டேஜ்லான்னு சொல்லி நிறைய இருக்குது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் என்சிஆர்டி டாபிக்ஸ் படுவார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஓம்ஸ்லா, கிச் ஆஃப்லா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்ததனுடைய பேசிக்ஸ் தான். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் சர்க்கியூட் தியரி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் வந்து படிப்பீங்க. சர்க்கியூட் தியரி அப்படிங்கிற இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, எலக்ட்ரிக் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க. ஸோ இதே மாதிரி காமன் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் அட்வான்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாங்க.
ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் பவர் சிஸ்டம் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ், அதாவது பியோர் எலக்ட்ரிக்கல் பேப்பர்ஸை படிப்பாங்க. பவர் ஜென்ரேஷனில் ஆரம்பித்து ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன் அண்ட் எனர்ஜி சேவிங், இந்த மாதிரியான நிறைய சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பேப்பர்ஸை அவங்க வந்து படிப்பாங்க. கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து அனலாக் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸை வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேப்பர் வரைக்கும் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே பேப்பர்ஸை தான் படிப்பாங்க, இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் முதற்கொண்டு இசிஇ ட்ரிபிள் இ ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான சிலபஸ் தான் எல்லா காலேஜஸ்லையும், ஏறக்குறைய எல்லா காலேஜஸ்லையும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ அப்போ இசிஇ கஷ்டமா ட்ரிபிள் இ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி தான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ், ரொம்ப கஷ்டமான பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இசிஇடி ட்ரிபிள் இல்லை, ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிஎஸ்பியை ட்ரிபிள் இ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரை படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய மலைக்கொம்பை பிடிச்ச மாதிரி, ஒரு பெரிய சாதனையை செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த சப்ஜெக்டை படித்து முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு. இதே மாதிரி இசிஇலையும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்ஸாக இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சில பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். எஸ்பெஷலி தேர்ட் இயர்லையும் ஃபைனல் இயர்லையும் ஒரு சில கஷ்டமான, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கோர் பேப்பர்ஸ்னு சொல்லி அதை சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே இந்த ஈக்குவலான இதுதான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இசிஇ அண்ட் ட்ரிபிள் இ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸில் எல்லாத்துக்குமே இசிஇ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் ரெண்டு பேரும் எதில் வேறுபடுறாங்க அப்படின்னா பவர் பவர் சிஸ்டம், அதாவது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங், பவர் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய நீட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஓரியன்டாக போகும்போது இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் படித்த மாணவர்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய மேனுஃபேக்சரிங், அதனுடைய மெயின்டெனன்ஸ், அதனுடைய பேட்டரி மேனுஃபேக்சரிங், பேட்டரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசிஇ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்குது. கம்யூனிகேஷனில் இப்போ நம்ம 4G நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், 4G அப்புறம் 5G நெட்ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக இந்த கம்யூனிகேஷன்லேயும் ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும். அண்ட் அதில் எல்லாத்துலேயுமே இசிஇ டிபார்ட்மெண்ட் படித்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொட்டி கிடக்குது. ஸோ எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே எஸ்பெஷலி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ட்ரிபிள் இசிஇ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காம்ப்ளெக்சிட்டி பேப்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது, காமன் சப்ஜெக்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இசிஇ ட்ரிபிள் இ ரெண்டில் எது எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டில் தாராளமாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுக்கலாம். என்னுடைய சஜஷன், யூ கேன் கோ ஃபார் ட்ரிபிள் இ, பிகாஸ் ட்ரிபிள் இல உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கம்யூனிகேஷன் இட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, இதில் டெவலப்மெண்ட் இருக்குது. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு புது ஃபீல்டு, நியூ ஃபீல்டு. ஆல்ரெடி இசிஇ இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் பவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது, பிளக்இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். பேட்டரி ஸ்வாப்பிங் இந்த சென்ஸ், நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறீங்க, எலக்ட்ரிக் காரில் போகிறீங்க அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போ ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போய் உங்களுடைய பேட்டரியை கழட்டி கொடுத்துட்டு அந்த பேட்டரியை வாங்கி போட்டுட்டு திரும்ப நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இது வந்து பேட்டரி ஸ்வாப்பிங்னு சொல்லுவோம். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னிக் இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, முதல்ல எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு நார்மல் சார்ஜர் தான் இருக்கும். பட் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஒரு 10 minutes ஆர் 15 minutes போட்டிங்கன்னா ஒரு 80% சார்ஜ் ஏறிடுது, இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டிங்கன்னா 100% சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ரெகுலர் சார்ஜஸ் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்துடுது. இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. 1 hour or 2 hours அந்த பேட்டரியினுடைய ஹோல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆயிடணும், பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடணும் அப்படிங்கிற வெரி ஷார்ட் டியூரேஷனில் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னிக். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸசிவ் பேட்டரியில் எக்ஸசிவ் வோல்டேஜ், எக்ஸசிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிரிட்டுக்கு கொடுக்கலாம். இதை வந்து ரிட்டர்ன் பேக் டு கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓரியன்டான ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு இந்தியாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இதனுடைய நீட் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் ரொம்ப அதிகமாக
கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ட்ரிபிள் எடுக்கலாம், ட்ரிபிள் இஸ் அ ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. பட் உங்களுடைய மனசுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ, உங்களுடைய கோல் என்னவோ, உங்களுடைய எய்ம் என்னவோ, நீங்கள் என்னவோ ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன கனவு இருக்குதோ அந்த கனவுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நல்ல கரியரில், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இன்ஜினியரிங்கை இன்ஜினியரிங் மாதிரி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெறும் டிகிரி உங்ககிட்ட இருக்குது, நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எந்த கம்பெனியும் தேடி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இதை நான் உங்களுக்கு எழுதி கூட கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுடைய நாலேஜை, ஸ்கில்லை, உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அமையும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.